எப்படி இருந்தது 45 நாள்? உள்ள வரும்போது போலீஸ் அண்ணாங்கள்லாம் இருந்தாங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட். அது வேணாம், ஏன்னா அவங்களோட வேலைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே வந்துட்டேன். உங்களுக்கு நான் சொல்றது எந்த அளவுக்கு ஃபீல் ஆகும்னு தெரியல. நம்ம எல்லாரும் மைண்ட் செட்லயும் எப்படி ஜெயில் இப்படி இருக்கோம் அப்படின்னு. ஆமா, ஒரு கெட்டவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு. அங்க ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு போலீஸ் அண்ணன் அவர் பைக்ல வருதான். வாசா அப்படின்னாரு. அண்ணே வாசா, இந்த செல்லு ராசியான செல்லு வாசா, இதுல தான்டா எல்லா செலிபிரிட்டி வராங்க. பயங்கரமா போட்டு அடிச்சிட்டாங்க. அடிப்பாங்க எங்கன்னா டவர்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்க அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்கன்னா, உள்ள போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல சொல்றேன், அது பேச வேண்டியது நிறைய இருக்கு. பேசுவோம். ஒரு செலிபிரிட்டி தான், எனக்கா சரியான சிரிப்பு. போலீஸை போய் நான் இது வரைக்கும் நான் போலீஸை போய் அது எனக்கு என்ன காமன் சென்ஸ் கிடையாதா? செல்ல சாமி கூப்பிட்டுடும் மொத்திட்டாலும் சார் வந்து விலகு பிடிச்சிப்பாரு. போலீஸ் கூப்பிட்டு போகும்போது அழகாக ஒரு மாதிரி நடந்து போனார், கை பின்னாடி கட்டி நடந்து போனார். ஸோ அப்போ பெருசாக வழி தெரியும். இப்போ கேஷுவலாக தானே உட்காந்துருக்கேன், பெல்ட் போட்டு தான் உட்காந்து. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல அப்படி கண்டிப்பா பார்த்திருப்போம். நாங்க உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு. கண்டிப்பா. அது வந்து என்ன பண்ணாலுமே டிடிஎஃப் வாசன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. அது யூடியூப் மேல உங்களுக்கு எப்படி ஆசை வந்தது? அந்த என்ட்ரி எப்படி இருந்துச்சு? யூடியூப் ஸோ ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்களாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன். இங்க எத்தனை பேர் யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கீங்க? 1, 2, 3 என்னப்பா ஓ இவ்வளோ பேர்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பத்து பேர் பக்கம் சேனல் வச்சுருக்கீங்க. ஸ்டார்டிங் டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு யூடியூப்னு இல்லை, வாழ்க்கையிலே வந்து பண்ண ஜெயிக்கணும்னா டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கண்டினியூட்டி. ஸோ ஆனால் நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் போட்டு எவ்வளோ சக்ஸஸ் ஆனாலுமே லக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. விழுந்துட்டீங்கன்னா ஏ அப்போவே சொன்னலாம் விழுந்துருவான். ஜெயிச்சிட்டிங்கன்னா ஏ அப்போவே தெரியும் நான் பையன் பெரிய அளவு வருவான்னு சொல்லுவேன். மற்றவன் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. இப்போது கிட்டத்தட்ட நேற்று ஒரு டிடிஎஃப்ஐ மீட் பண்ணேன், அட்வென்ச்சர் 250 கேடிஎம் பைக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் வந்து பைக் ரைட் போனோம். அப்படியே பைக் ரைட் போகும்போது அவங்க இருந்துட்டு சொன்னாங்க, எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ டிடிஎஃப் ப்ரோ உனக்கு உன்னெல்லாம் ஜெயிலுக்கு போகிறக்கு முன்னாடி நீ தான் உயிர் ப்ரோ, எனக்கு உன்னன்னா அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ அப்படின்னாங்க. ஏன் ப்ரோ இப்போ எனக்கு ஷாக்கு? அப்போ இப்போ எனக்கு என்னன்னு தெரியுமா, என்ன ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல நல்லா இருப்பா அப்படின்ட்டு வந்துடுவேன். ஆனால் என்னை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிட்டு பிடிக்காம போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப வலிச்சிடும். அந்த வார்த்தையை எனக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் என்ன உயிர் ப்ரோ அப்படின்னா, அப்போ இப்போ அப்படின்னதுக்கு நான் சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு, இல்லை ப்ரோ ஜெயில் போயிட்டு வந்தக்கப்புறம் நீ ரொம்ப பெரிய உயிர் ஆகிட்ட ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வரைய, என்ன நடந்தாலுமே கவலைப்படக்கூடாதுங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், வாழ்க்கைங்க நீங்கள் உயர உயர உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் லெவலிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும். ஆட்டோவில் தப்பி சென்ற டிடிஓ வாசன் என்கிட்ட ஃபுட்டேஜ் வச்சிருக்கேன் நான். அங்க என்ன நடந்துச்சுன்னு அக்கா நினைச்சு பாருங்கக்கா, எல்லாத்தையுமே நான் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு சுத்த முடியுமா? கரெக்ட்க்கா, அது எவ்வளவு பெரிய தப்புக்கா. ஏய் நீங்கள் என்னடா பண்ணிட்டு, நான் ஒரு எப்போ யோசிக்கவே மாட்டேன் எனக்காவது ஒரு நாள் உட்காந்து யோசிப்பேன், ஏய் நீங்களாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது ஆக்சுவலி நான் ஓட்டிட்டு வரல, கூட வந்து அண்ணன் ஓட்டிட்டு வந்திருந்தாரு. நான் சும்மா உட்காந்துருந்தேன் அவ்வளோதான். ஸோ அவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறக்காக ஆட்டோவில் ஏற்றி கூப்பிட்டு போகிறோம். உடனே அவங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ் வச்சு அவங்களே ஒன்று இமேஜின் பண்ணி போகிறது, அது வலிக்கும். எனக்்கும் தோணுது, நீங்க ஸ்பிரிச்சுவலா இன்னும் நீங்க அதிகமா ஈடுபாடோட இருக்கீங்கன்னு தோணுது. கழுத்துல ஒரு உச்சாச்சம், கையில ஒரு உச்சாச்சம்,
வேளாங்கண்ணில வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கு, அங்கிருந்து ஒரு டிடிஎஃப் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஆக்சிடென்ட் ஆனவொடனே எல்லா பொருளுமே கொடுத்து வச்சிருக்கோம், அதை இப்போ ரிட்டர்ன் வாங்கணும். சோ அது வந்தவொடனே அதுவும் போடாமச்சு எல்லா சாமியுமே கும்பிடுவேண்ணா. ஆனா நான் ரொம்ப நம்புவேண்ணா. இல்லை, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் சேஃபான்னு கேட்குறதுக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்களே, அதில் ஒரு ஏதோ மெசேஜ் பார்த்துட்டு பா ஏன்னா நான் இப்படிலாம் உயிரை கொடுக்குற இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஒரு தம்பி குட்டி பையன், 6th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முஸ்லீமில் காலையில் 5 மணிக்கு எழுது ஒரு தொழுகை பண்ணுவாங்க, ஸ்பெஷலான அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நல்ல பேர். எனக்காக காலைல 5 மணிக்கு தினமும் எழுந்திரிச்சு பண்ணுவாங்களாம். ஐயோ அது கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ பேர் அழுதுட்டாங்க அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது. ஐயோ விடுங்க யா பார்த்துக்கலாம், எனக்கு எதுவுமே ஆகாது எப்பவுமே அப்படின்னு. தேங்க்ஸ் 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 டெலிங். அண்ட் மோரோவர் நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஒரே இடத்துல ஒரு ஏதோ ஒரு ஜாக்கெட்டோ ஹெல்மெட் வாங்க போகிற இடத்துல போய் சொல்லியிருப்பீங்க நான் சூப்பர் பைக் வாங்க போகிறேன் அப்படின்னு. அங்கே வந்து நீ என்னென்ன இந்த அளவுக்கு பார்த்து வச்சிருக்க, இல்லை இங்கே உக்காத்துக்கு முன்னாடி நானும் டிடிஎஃப் தான். அண்ணே ஓட்டினேன் சும்மா ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் முதுகுலேருந்து எங்கெங்கே வலிக்குது நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம 500 3500 கிலோமீட்டர்ஸ் 1.5 டேஸில் பண்ணேன். 1.5 டேஸில் 3000 வேர்ல்ட் ரெக்கார்டு இது. இது ரெகுலராக அப்படி 1.5 டேஸ் இல்லை ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், 3500 கிலோமீட்டர்ஸை 38-39 hours பண்ணேன். பேசவே பண்ணலையே எவ்வளோ கஷ்டம். ஆனால் அப்போ நான் பட்ட வேதனை என்னன்னா, இப்போ நம்ம இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போறோமா, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போறீங்கன்னா எங்கேயாவது நாய் இறந்து கிடக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆமா ஆமா ஓகேவா, கண்டிப்பா. சும்மா ஒரு 100 கிலோமீட்டர்ல எத்தனை நாய் இறந்து கிடக்கிறத பாப்பீங்க? மேபி ஒரு 1 or 2 இருக்கலாம். மேபி 1 or 2 மேக்ஸிமம் 2 வச்சுக்கோங்க. 3500 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் எத்தனை நாய் இறந்ததுக்கா பாத்திருப்பேன்? கஷ்டமா இருந்துச்சுன்னா ஷூ, நம்ம கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி சவுத் சைட்ல நாய் மட்டும்தான் வருது, நார்த் சைட்ல மாடுங்கிறத தாண்டி ஒரு டைம் குதிரை வந்துச்சிருக்கு. அந்த விலாகில் சொல்லிப்போம், எங்க யாரா பார்த்துருக்கீங்க அந்த விலாக பார்த்துருக்கீங்களா? எங்க ஐயோ எனக்கு அந்த ஃபுட்டேஜ் எடுக்கல, ஏன்னா பேட்டரி கம்மி இல்லை, எல்லா டைமும் ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது. ஐயோ சில பேர் நம்ப மாட்டாங்க, புட்டு அந்த ஜே குதிரை வரும்போது எனக்கு எப்படி இருக்கும், ஏய் இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி மாடு வரும். அதிகமா இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் கரெக்டா வைக்கணும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரோட் லைஃப்பை பொறுத்தளவுக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல நல்ல உள்ளங்களாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய நல்ல நல்ல உள்ளங்களாகட்டும், ரோட் லைஃப் ஸ்ட்ரிக்ட்லி டேஞ்சர் தான். எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது, நாய் வரும் மாடு வரும், திடீர்னு முன்னாடி போட்டுருக்க ஒரு பிரேக் அடிப்பார், நல்லா கார் ஓட்டிட்டு இருப்பாங்க, திடீர்னு என்ன பயந்துருப்பாங்க ரைட்டு. ஸோ ரோட் லைஃப்பை பொறுத்தளவுக்கு டேஞ்சர் தான், அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அப்பா அம்மாங்க எல்லாருமே அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கு ஒரு எஜுகேஷனும் வேணும், கரெக்டாக எப்படி ஓட்டணும், ரைடிங் கேஸ்க்கான ஒரு எஜுகேஷன் வேணும். நான்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமாக்கா, ஒரு தம்பி சொன்னாங்க யாரோ எங்கள் அந்த ஜிம்மா அந்த தம்பி எஸ்எம்கே ஹெல்மெட் வச்சுருக்கிற தம்பி, நான் அண்ணனை பார்த்தேன் ரைடிங் கேஸே போட ஆரம்பித்தேன், அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரைடிங் கேஸ் போடும்போது அண்ணன் உள்ள தறிக்கி விட்டு செத்தவனும் இருக்கா, கழு தறிக்கி விட்டு பொழைச்சவனும் இருக்கா, அந்த கான்செப்ட் தான். ஸோ ரைடிங் கேஸ் போட்டால் நம்ம ப்ரொடெக்ட் ஆகிடுவோம்னு இல்லை, டைமும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ரொடெக்ட் ஆகலாம். எனக்குலாம் ஆக்சிடெண்ட்டில் எந்த ஒரு கீரலுமே கிடையாது, ஒரு கீரல் கிடையாது ஆக்சிடெண்ட்டில். பட் என்னென்னா பெரிய ஆக்சிடென்ட், ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்டுங்கிறதுனால ஒரு 2 ஃப்ராக்சரு, ஒரு பல்ஜு, அவர் கழுத்தில் ஒரு பல்ஜு, அவர் கையில் ஒரு ஃப்ராக்சர், அவ்வளோ இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்டாக வந்துருக்கலாம். ஸோ வாசனை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் இது ஒரு செக்மெண்ட் மாதிரி, ஒரு 4 வாசன் வச்சுருக்கோம் நாங்கள், அதை பற்றி நீங்கள் என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். ஓகேவா, பைக்கர் வாசன் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்போ எங்கே போனாலுமே ஹெல்மெட் போட்டு ரைடிங் கேஸ் போட்டுட்டு ப்ராப்பராக ரைட் பண்ணிட்டு அந்த ஒரு நேச்சரை வந்து ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை அப்படியே ராவாக வந்து பண்ணால் அப்படியே நம்ம ஆக்சுவலி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம வ்ளாகில் வந்து பேசிகிட்டு இருக்கோன்னு, நான் அங்கே ஃபீல் ஆகிறத நான் எனக்கே நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி என் பசங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படி தான். அது வேறு ஃபீலுக்கா, பைக் எடுக்கிறோம், வேறு வேறு ஸ்டேட்டு, வேறு வேறு மொழி தெரியாத ஊர், ஃபுட்டெல்லாம் வேறு. நீங்கள் கேட்டிங்களே பிரியாணி, ஏன் தெரியுமா நான் பிரியாணி அதிகமாக சாப்பிடுவேன், எந்த ஊரில் இங்கேருந்து நம்ம போனோம்னா தோசை கேட்டால் கிடைக்காது, இட்லி கேட்டால் கிடைக்காது,
நமக்கு தெரிஞ்சது சிக்கன் பிரியாணி, அது எங்க கேட்டாலும் கிடைக்கும். ஒரு இன்டர்நேஷனல் சாப்பிட்டு வெறுத்துட்டங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பைக் ரைடு எல்லாம் ஃபீல் வேறக்கா, அது வேற ரகம். ஓகே, செகண்ட் ஒன் நடிகர் வாசன். ஆஹா, ஸோ நடிகருக்கு எனக்கே புரியுது. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற நல்ல நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜென்ரலா நீங்க காமிச்சதுக்கே நீங்க வந்து பச்சை கலர் கை தூக்கும் போது அதுதான் நீங்க டாட்டுவா போட்டிருக்கீங்க முதுகுல. ஆமா, அந்த மொமெண்ட்ல நீங்க சும்மா தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க, அதுவே வந்து தாங்க முடியாத அளவு கூட்டம். நீங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணும் போது என்ன நடக்கும்? ஓப்பன் ஆடிட்டோரியம் வச்சிடலாமா? நம்ம ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வச்சிடலாம். ஓப்பன் ஓப்பன் வச்சு பயங்கரமா நிறைய பிளான் வச்சிருக்கேன், பார்க்கலாம் நல்லதாக நடக்கும். யூடியூபர் வாசன், இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யூடியூபர், ஐயோ யூடியூபர், ஆஹா பாவங்க. யார் பாவம்? யார் அந்த யூடியூபர் வாசன் தான். ஓ, மனசாட்சியாக பேசுகிறீங்க இப்போ நீங்கள். ஓகே ஓகே, அந்த பைக்கர் வாசம் இருக்காங்க பார்த்தீங்களா, காலேருந்து நைட் வரைக்கும் ஜாலியாக ஓட்டிடுவான். இந்த நைட்டு 6 மணிலேருந்து காலில் இருந்த அந்த 5 மணி வரைக்கும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி, அந்த அப்லோடுக்கு லேட் ஆகி தம்னையில் எடிட் பண்ணி, தம்னையில் ஏதாவது ஒரு குறை வந்து திடீர்னு காப்பி ரைட்டட் ப்ராப்ளம் வந்து அந்த காப்பி ரைட்டடை கரெக்ட் பண்ணி. ஸோ அப்புறம் நம்ம பசங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கெல்லாம் லைக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அதையும் ஃபுல்லாக லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு ரிப்ளை கொடுத்து, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? யூடியூபர் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் என்னப்பா யூடியூபர், அவங்களுக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வழி அதுக்கு தான் தெரியும். அப்புறம் காசு ஈஸியாக ஏர்ன் பண்ணிடுவாங்க. அண்ணன் நம்ம பண்ணுறது ட்ராவல் தான், 4 சவுத்துக்குள்ளே உட்காந்துட்டு வணக்கம் நான் உங்கள் வாசல்னு சொல்ல போகிறது இல்லை, நம்ம போகிறோம், பெட்ரோல் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, அகாமடேஷன் இருக்குது, உங்களுடைய உடம்பையும் பார்த்துக்கணும். அதுக்கு பைக்கர் டிடியா வாசனுக்காக இந்த யூடியூபர் வாசன் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் தெரியுமா? நான் திட்டுவேன் தெரியுமா, சில வாட்டி எடிட் பண்ணும்போது என்னை நானே திட்டுவேன், டே ஏண்டா வாசா இத்தனை வீடியோ எடுத்து வச்ச, எடிட் பண்ண முடியலடா. அப்படி ஆரம்பிச்சது தான் டிடிஎஃப் வாசன். அப்படி ஆரம்பிச்சதான் இப்போவுமே சில டைமில் கிடைக்காத டைமில், சார்ஜ் இல்லாத டைமில், சிக்னல் இல்லாத டைமில் படுறவே அந்த 11 மணிக்கு கிட்டத்தட்ட 3 நாள் என்னால் பிளாக் போட முடியல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அந்த 11 மணிக்கு அப்லோட் பண்ண முடியல. என்னன்னு பரவாயில்ல, 11 மணிக்கு தான் போடணும்னு சொல்லி சில டைம் அது மிஸ் ஆகுது, அது ஒரு வலிக்கும். ஓகே ப்ரோ, அந்த டிடிஎஃப் வாசன் ஜெயிலுக்கு போனவரில் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்க ஸ்பிரிச்சுவல், அதெல்லாம் நான் சொல்கிறேன், நான் எல்லா சமயமே கும்பிடுவேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் ஓகே. அங்கே வந்து என்ன, ஒரு அண்ணன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சரி அவர் என்ன கேஸ் எல்லாம் வேணும், அவர் ஒரு கொலக்கு வழக்கு, அவர் தான் என்ன பார்த்துக்கிட்டாரு, அவர் பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டார், அவர் வந்து என்ன பார்த்துக்கிறது, நல்லா அன்பாக பேசுவார், எனக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் ஊட்டி விடுறதுனால அவரோட பண்ண பாவத்தை இது பண்ணிக்கிறேன்னு நினச்சிப்பார். அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பாரு, அவருக்கு ஏதோ ஒரு சம்திங் நோய். சரி, இந்த விஷயம் வெளியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் நினச்சி, உள்ளே வரும்போது போலீஸ் அண்ணாங்கள்லாம் இருந்தாங்க, அது ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட், அது வேணாம் ஏன்னா அவங்களோட வேலைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே வந்துட்டேன், பார்த்தா தர ஐயோ எலும்பு உடைஞ்சிருக்குக்கா நமக்கு, முதுகுல 2 எலும்பு, என்னால பெட்லயே படுத்து தூங்க முடியல, நான் எப்படி தரையில படுத்து தூங்குவேன், ஆனா வெளியே வந்ததுல இருந்து இந்த மாதிரி வலியான விஷயங்கள் சொல்லிக்க மாட்டேனே. நல்லா சாப்பிட்டேங்க, நல்லா தூங்கினேன், ரெஸ்ட் நல்லா எட்டேங்க. சைக்கோ வாசன் சொன்னேன்ல, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான், ஒழுக்கமா சாப்பிட்டது கிடையாது, ஒழுக்கமா தூங்கினது கிடையாது, ஜெயில தான் அந்த 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கத்தையே பார்த்தாங்க. நமக்கு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 8 மணி நேரம் தூக்கம், அன்றாட விஷயம், அந்த 3 வேளை சாப்பாடு, அதை அங்கே ஃபீல் பண்ண முடிஞ்சதுனால. அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் ரூமு, சின்ன ரூமு, ரூம்குள்ளேயே வந்து பண்ண சின்ன பாத்ரூம், பாதி பாத்ரூம் தான், ஓகேங்களா, ஃபுல்லாக ஓப்பனாகவும் இருக்காது, மேனேஜ் பண்ணிக்கலாம், யாரும் இப்படி எட்டிலாம் பார்க்க மாட்டாங்க, டீசெண்டாக இருப்பாங்க எல்லாருமே. அதுவும் இல்லாமல் நம்ம மேலேயும் அங்கே நிறைய அன்புகள் எல்லாம் இருந்துச்சு, தெரியாமல் நிறைய பேர் வந்தது, நிறைய பேர் தெரியாமல் தப்பு பண்ணி வந்தவங்க, அதெல்லாம் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. வந்தாச்சு, நான் ஒரு மாதிரி கையில் வந்து ஒரு பேகே எடுத்து உள்ளே வரக்கூடாது, எந்த கையில் எந்த ஒரு பேகுமே கொடுக்கக்கூடாது, ஆனால் அங்கே வந்து அந்த அண்ணன் கொடுத்து விட்டார் ஒரு பேகு, ஒரு கட்டப்பை மாதிரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கர்ணன் ஓட்டிகிட்டு போகிற கிருஷ்ணர் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி பிள்ளை அர்ஜுனன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை கொண்டு வந்து இப்படி கீழே வச்சுட்டு சாமி காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார ட்ரை பண்ணுறேன். சிவன் சிலையை அழகாக உறைஞ்சி வச்சுருந்தாங்க ஜெயிலுக்குள்ள ஒரு ரூம்குள்ளே. நான் சாமி கும்பிட்டுட்டு படுக்கலாம் நினைக்கும் போது கீழே ஒரு சர்ச்சு, பக்கத்துலேயே ஒரு மசூதி, நான் அதை உறைஞ்சி வச்சுருக்கேன், நான் அதை உங்களுக்கு முடிஞ்ச அந்த ஃபோட்டோ தரேன், அதை நான் உறைஞ்சி வச்சுருக்கேன். அவ்வளோ ஐயோ, நம்ம இருக்குது ஜெயிலு, ஜெயிலுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே ஒரு 3 மதத்தையும் வழிபடக்கூடிய ஒரு பையன் இவ்வளோ அழகாக உறைஞ்சிருக்கானோ, அது எவ்வளோ பெரிய விஷயம்.
உங்களுக்கு நான் சொல்றது எந்த அளவுக்கு ஃபீல் ஆகும்னு தெரியல. நம்ம எல்லாரும் மைண்ட் செட்லயும் எப்படி இருக்கும், ஜெயில் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், ஒரு கெட்டவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு. அங்க ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது நம்ம இப்படி நான் இப்படிதான் எல்லா சமயமும் கும்பிடுவோம். ரொம்ப எப்படி அதுக்குன்னு ரொம்ப இதெல்லாம் கிடையாது, கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் சாரு சாமி கும்பிடுவோம் அவ்வளவுதான். ஸோ அங்க இருக்கும்போது சரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே பார்த்துப்போம், இனிமேல் கெயின் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பேர் மீட் பண்ண முடிஞ்சு, நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு அண்ணா கிட்ட, அண்ணா நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க, உங்க லைஃப்லயே பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன, நீங்க எனக்கு ஒரு அட்வைஸ் தருணே, என்ன அட்வைஸ் தருவீங்கன்னு கேட்கும்போது, அங்க ஜெயில ஒரு அண்ணா சொன்னது, நோ ராங் ஷார்ட்கட்ஸ், ஷார்ட்கட்ஸ் குட் நாட் பேட் பட் நோ ராங் ஷார்ட்கட்ஸ். ஸோ ராங் ஷார்ட்கட்ஸ் எப்பவுமே பண்ணாதீங்க, அது ஆபத்தில் கொண்டு போய் முடிச்சிடும். எப்படி இருந்தது 45 நாள்? ஏன்னா எதையும் அங்க இருக்கிறது மட்டும்தான் இருக்கு, அதோட தான் வாழ அங்க இருக்கிற விஷயம் மட்டும்தான் இருக்கு. ஒரு பக்கம் வலி இருக்கு, இத்தனையும் தாண்டி வலி, இந்த தரையில படுத்து தூங்கும் போது அம்மா இல்ல ப்ரோ பசி, ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போ, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நான் பசியில தூங்கினதே கிடையாது. ஆனா ஜெயிலுக்கு வந்த முதல் நாள் மட்டும் நைட்டு பசியில தூங்கிட்டு இருந்தேன். ஒரு போலீஸ் அண்ணன், அவர் பைக்ல வருதான், வாசா அப்படின்னாரு. அண்ணே வாசா, இந்த செல்லு ராசியான செல்லு வாசா, இதுலதான்டா எல்லா செலிபிரிட்டி வராங்க. பக்கத்து செல்லுலயும் அதே மாதிரி ஒரு சாமியார் வந்திருந்தாராம், இந்த செல்லுலயும் ஏதோ ஒரு செலிபிரிட்டி வந்திருந்தாங்க, பேர் சொல்ல விரும்பல. சோ வந்து அண்ணன் செல்லு நல்லா இருக்கீங்களா, எல்லாமே பேசியாச்சு, சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன். நம்ம இன்னைக்குங்க விட்டு கொடுத்துருக்கோம், சாப்பிடலன்னு சொன்னது இல்லை இல்ல. ஆ சாப்பிட்டேன். ஏன்னா அங்க வாங்குற மாதிரி இருக்கும், அது மாதிரி கூச்சமா இருக்கும். நல்லா சாப்பிட்டியா, பசி கிணத்து இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஏய் பிஸ்கட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் பாக்கெட் வந்திருக்கேன். ஆனால் காசு சொர்க்கம் தெய்வமே அப்படிங்கிற மாதிரி. டிடிஎஃப் தான் அவர், ஆக்சுவலி பெரிய பைக்கில் அவர், ராயல் ஃபீல்ட் ரொம்ப பிடிக்கும், ஹார்லி டேவிட்சன் வாங்கணும்னு சொல்லி அவருக்கு ஆசை. ஸோ அங்கே நிறைய டிடிஎஃப் போலீஸையும் மீட் பண்ணேன், அங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகள், சிறைவாசிகள் இங்கே நிறைய பசங்க, நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, கூட படிக்கிற பொண்ணு இல்லைன்னா ஜூனியர் பொண்ணு. நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது 11th 12th இருப்பீங்க, முடிச்சு காலேஜுக்கு போனோடனே உங்களுக்கு நீங்கள் மேஜர் ஆகிடுவீங்க, அவங்க மைனராக இருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை தூக்கி உள்ள வச்சுருவாங்க. ஸோ அதனால ஃபிக்ஸ்டாக இருங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆளெல்லாம் அப்படி விட்டு கொடுத்துட மாட்டா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிடுவாங்க, என் ஆள் விட்டு கொடுத்துட மாட்டேன். சீனே கிடையாது, அது நடக்கவே நடக்காது. அந்த பொண்ணு சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. சில பேர் நல்ல உள்ளங்கள் இருக்கும், சில பேர் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால மெயினாக வந்து இந்த நம்ம பசங்க உள்ள வர்றது எதனாலன்னா, இந்த போக்சோ கேசஸ்ல வருவாங்க, தெரியாம வந்து மாட்டேங்குது. இந்த வேணும் பண்றவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது, தெரியாம தெரிய அக்கா நம்மளாம், நீங்களும் தான் ஸ்கூல்ல லவ் பண்ணிப்பீங்க, நீங்களும் தான் ஸ்கூல்ல லவ் பண்ணி காலேஜ் போய் அவங்க ஸ்கூல்ல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி நிறைய பேர் போக்சோவை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி வந்து பண்ணா இந்த ட்ரக் அடிக்ட்ஸ், ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் தயவு செஞ்சு இந்த கஞ்சா எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு சிவன் சாமி ரொம்ப பிடிக்கும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, ஏ சிவராத்திரிக்கு எதாவது பண்ணுண்டா, பிளான் சொல்லணும் அப்படிங்கும் போது, அண்ணே நான் சிவராத்திரிக்கு ரொம்ப பிஸினே, நான் சிவனை பார்க்க போறேனே. பேர் கிட்டுறோம் நிறைய இருக்கு, தயவு செஞ்சு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம், வேஸ்ட். இன்னொரு விஷயம், நீங்க உள்ள இருக்கும் போது லீகலானது பண்ணா கூட பரவாயில்ல, லீகல் வேணாம், எதுவுமே வேணாம், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க உள்ள இருக்கும் போது இது வெளில வந்து ஒரு விஷயமாவே இருந்தது. என்னன்னா உள்ள டிடிஎஃப் வாசனை பயங்கரமா போட்டு அடிச்சிட்டாங்க, தாக்கப்பட்டா டிடிஎஃப் வாசன் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உண்மையா பொய்யா? கா அப்படிலாம் நீங்க ஜெயில ஒருத்தவங்க அடிச்சிடவே முடியாது. கா ஹியூமன் ரைட்ஸ் எதுக்கு இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனாலும் அங்க வந்து இது நான் என்னோட விலாகில் சொல்லலான் இருந்தேன், இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியலான விஷயம், நான் சொல்கிறேன். அடிப்பாங்க, எங்கன்னா டவர்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்கே அடிப்பாங்க. ஆனால் நான் பெருசாக பார்த்தது கிடையாது. எதுக்கு அடிப்பாங்கன்னா, வெளியே தான் போதை பண்ணி உள்ளே வந்து மாட்டினானுங்க. வெளியே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி இந்த கஞ்சாவை வந்து அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவானுங்களே, பால் அடிச்சிட்டானுங்க, பால் ஓகே, பால் மாதிரி பண்ணி கஞ்சாவை உள்ளே வச்சு பால் மாதிரி வெளியே இது பண்ணி ஜெயிலுக்குள்ள அடிப்பாங்க. இவன் அழகா கேட்ச் பண்ணிட்டு வந்து உள்ள வந்து பீடியில போட்டு அடிப்பாங்க. அப்போ பீடி உள்ள இருக்கா வாசான்னா எஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்குமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, அப்புறம் அங்க இருக்கிறவங்கள பார்த்துட்டு சரி தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு.
பொதுவாக பார்க்கும்போது இது தப்பாக தோணும், ஜெயிலுக்குள்ளே பீடி வைக்கிறாங்கப்பான்னு. உள்ளே போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் சொல்கிறேன், அது பேச வேண்டியது நிறைய இருக்குது. பேசும் எனக்கா சரியான சிரிப்பு, என்னடா இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க, உன்னை பார்த்தது கூட இல்லையடா, உள்ள பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு சொல்றீங்க. உன்னை பார்த்தா எனக்கு தெரியாதா, உங்களை பார்த்தா சாரி உங்களை பார்த்தா எனக்கு தெரியாதா. போலீஸ வந்து டிடிஓ பசன் தங்கோன்னு கூப்பிட்டாராம். இங்க இத்தனை பசங்க இருக்காங்க, என்னை விட வயசுல அதிகமானவங்கள, வயசுல அதிகமானவனுங்கல்ல, என் வயசுல இருக்க பசங்களே நான் தெரியாம அண்ணான்னு கூப்பிட்டுரு. என் வயசுல மேல இருக்கிறவங்களா தங்கம் செல்ல சாமின்னு கூப்பிட்டதே கிடையாது. நம்ம ஊர் சைடுக்கா, நம்ம ஃபுல்லா வில்லேஜ் இல்ல, நம்ம ஊர்ல இந்த சின்ன பசங்களெல்லாம் வாடா போடான்னு கூப்பிட்டா அது ஒரு மரியாதை குறைவு, நம்மளாம் ரொம்ப கெத்து பார்ப்போம்ல. அப்படி இருக்கும்போது ஏய் டா அந்த அண்ணன் என்ன டான்னு கூப்பிட்டான்டா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அன்பா செல்லம் சாமி தங்கம் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது இதெல்லாம். ஸோ அப்படி பேசி பண்ணிக்கிட்டோம். அண்ணானா அண்ணாதான், போலீஸை போய் நான் இது வரைக்கும் நான் போலீஸை போய் அது எனக்கு என்ன காமன் சென்ஸ் கிடையாதா, செல்ல சாமி கூப்பிட்டோம் மொத்திட்டாலும் சார் வந்து விலகு பிடிச்சி பார்த்தா சரி வேணாம். இது நிறைய இருக்கு நான் சொல்லணும்னா சொல்லி, ஆனா அது போக வந்து பண்ண, ஆனா இப்படி பேசுற நானே தான் சொல்றேன், அவர் என் விஷயத்துலதான் தப்பு பண்ணிட்டாரு. உள்ள வந்து ஜெயில கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் உள்ள ஆனா வாங்கி கொடுத்தாரு. கிளம்பி போற டைம்ல நிறைய பேத்துக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு போனாரு. அதுக்குள்ள ஒரு ஹேட்ஸ் ஆஃப், நான் அப்பவே பண்ணிட்டேன், பெருசா கோடீஸ்வரம் ஆகிறோம், பெருசா பண்றோம். உள்ள சேல் பண்றது தப்பே கிடையாது, அது ஒரு ஃபார்மட் இருக்கு, லீகலா தான் பண்றாங்க, பட் விலை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, என்னாலே அஃபோர்ட் பண்ண முடியல. அப்ப உங்களுக்கு புரியுதா வேலைனா எப்படி எவ்வளவு இருக்கும், லைக் பீடி ரோட்டுக்காரண்ண பீடி கட்ட எவ்வளோண்ணே, 30 ரூபாப்பா, 30 ரூபாவா, 300 ரூபால வித்துட்டு இருக்காங்க, 30 ரூபாவா சிறுன சிறுன அப்படிங்கிற மாதிரி. ஓகே ப்ரோ, அண்ட் இன்னும் லாஸ்டா கேட்டுறேன், அதாவது நீங்க வந்து ஜெயில் போகும்போது படுக்கும் போது முதுகுல எனக்கு ஒரு மாதிரி வலிச்சது அப்படின்னு போது போலீஸ் கூப்பிட்டு போகும்போது கேஷுவலா நடந்து போனீங்களே, அப்போ வழி தெரியலையா போலீஸ் கூப்பிட்டு போகும்போது அழகா ஒரு மாதிரி நடந்து போனாரு, கை பின்னாடி கட்டி நடந்து போனாரு. சோ அப்ப பெருசா வழி தெரியல, இப்ப கேஷுவலா தான் உட்கார்ந்துருக்கேன், பெல்ட் போட்டுட்டு தான் உட்கார்ந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல அப்படியே வாங்க. பெயின், அந்த பெயின் இருக்கிறதுனால இன்னமும் அந்த பெல்ட் போட்டு தான் உட்காந்துருக்கீங்க. அதுதான்க்கா, அதாவது நம்ம அப்படியேதானக்கா, நம்ம அப்புறம் நான் கை கட்டிட்டு பின்னாடி போனது டிடி வாசனுக்கு ஆக்சிடன்ட், ஏண்டா கை ஆக்சிடென்ட் உடஞ்சது இங்க, நான் இந்த ஆக்சிடென்ட் ஏன்டா பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்த அறியாம, அதாவது பத்திரிகையாளர்னா யார், உண்மையை உலகத்துக்கு உரக்க சொல்லக்கூடியவர் தான் பத்திரிகையாளர். அப்படியா நடக்குதுங்க, பேச வேணாம் நினைச்சேன், நிறைய விஷயங்கள் தெரியாம சில விஷயங்கள் பேசக்கூடாது, அது ரொம்ப பெரிய பாவம், அது பெரிய ஹராம். டிடிஏ வாசன் ஃபோன் நம்பர் எடுத்துக்கிறீங்களா சொல்றேன். டிடிஏ வாசன் ஜோயா கிசிங் வீடியோவா, அப்படி நடக்கலையேக்கா, அது வந்து நீங்க ஒரு வாட்டி ஒரு தப்பில வச்சிருந்தீங்க, அது ஒரு அன்பா அன்பா, அப்ப கூடவே அண்ணன் கிஸ் பண்ணா, டிடிஏ வாசன் பிரதர் ஆல்சோ கிசிங் வீடியோ போடுங்க. பாட்டி பூட்ட தாத்தால இருந்து கிளிகிறேன் நானு. இங்க ஒரு முன்னாடி ஒரு மூணு சேர் இருக்கு, இங்க அப்பா உட்கார்ந்திருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும்க்கா. இது எங்க அப்பா, இது எங்க அக்கா, அந்த ஒரு போட்டோ. Reflect Talks presents Reflect Kondattam TDF Fan Festival. Title sponsored by Frisa Brokerage Private Limited, co-sponsored by Crown Surveillance and Crown Craft Construction Private Limited, powered by C Science Pharmaceutical Private Limited, event partner Nightingale Event Management.